தீயம் தக்கு ஹே தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு ஹே தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு ஹே தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்களாகிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ ஆண்டவர் மோசேயிடம் கூறியது
இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கருக்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின் வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆர்த்தி பலியாக்குவார். அதனை ஆர்த்தியாக காட்டுகிற அன்று ஆண்டவருக்கு எரிபலியாக ஓர் ஆண்டான பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை செலுத்துங்கள். 20 படி அளவுள்ள மரக்காலில் 2/10 மிருதுவான மாவை எண்ணெயில் பிசைந்து ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க எருபலியை பலியாக செலுத்துங்கள். திராட்சை பழச்சரசத்தை நீர்ம படையலாக படையுங்கள். உங்கள் கடவுளின் காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் வரை அப்பமோ சுட்ட கதிரோ பச்சை கதிரோ உண்ணலாகாது. இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்களுக்கு பின் வரும் உங்கள் வழி மரபினரும் கடைபிடிக்க வேண்டிய என்றும் உள்ள நியமம் ஆகும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பாடல் எண் 228, பக்கம் எண் 103. மன்றாடுகிறோம்.
போற்றே இறைவா, இவ்விவசாய மக்களின் அனைத்து எண்ணங்களையும் உமது பாதத்தில் வைத்து வேண்டுகிறோம். அவர்கள் அனைவரின் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அரசாங்கம் அவர்களின் கடன்களை தள்ளுபடி செய்து அவர்களின் வாழ்க்கை வளமாக வரமாக நிறைவு வாழ்வு பெற்ற மக்களாக வேண்டிய வரம் தர இறைவா உண்மை மன்றாடுகிறோம். பொங்கியில் மூற்றேன் இறைவா. இங்கு கூடியிருக்கும் கல்லூரி முதல்வர்களும் ஆசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் மாணவ செல்வங்களும் ஒரே குடும்பமாய் கூடி புதுப்பானையில் பொங்கல் சமைத்து பொங்கல் கொண்டாடுகின்ற வேளையில் எங்களது உள்ளங்கள் இறை அன்பாலும் பிறர் அன்பாலும் பொங்கி வழிய வேண்டும் என்றும் தித்திக்கும் கரும்பின் சுவை போன்று எங்கள் வாழ்வு மலர்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாடல் எண் 595, பக்கம் எண் 262. இயற்கைக்காக நன்றி கூறவும் இயற்கையோடு வாழ்கின்ற உழவர்களுக்காக ஜெபிக்க இந்நேரத்தில் கூடியிருக்கும் இந்நேரத்தில் எங்களுக்காக குரல் கொடுக்கும் விவசாய மக்களை டெல்லியில் இருக்கின்றவர்களை நீர் ஆசீர்வித்து வழிநடத்துவாரோ ஆண்டவரே. அவர்களுக்காக இந்நேரத்தில் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நாங்கள் வாழ, நாங்கள் வளர, நாங்கள் உணவு உண்ண, நாங்கள் மகிழ்ச்சி அடைய கடும் குளிரிலும் வெயிலிலும் எங்களுக்காக போராடுகின்ற இந்த விவசாய உறவுகளை நீர் ஆசீர்வித்து வழிநடத்தி வாரும். முக்கியமாக வட இந்தியாவில் உள்ள அனைத்து விவசாய மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களின் குரல் எங்களுக்கும் கேட்கப்படுகின்றது என்ற நம்பிக்கையோடு அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அன்னையே உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். தாயே, இந்த நிலத்தை நீர் எங்களுக்கு குறையாக கொடுத்து